எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ஓரிசி. இன்றைக்கி நம்ம ருசி ஓரிசி சேனலில் பார்க்க போகிறது கோடீஸ்வர யோகத்தை அருளக்கூடிய ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி பௌர்ணமி திருநாளின் பொழுது எந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அம்மனுடைய அருளை பரிபூர்ணமாய் பெறுவதற்குண்டான ஒரு புண்ணிய மாதம். இப்படி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று கிழமைகளுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது. அதுலேயும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய ஆடி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளானது பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வருது. சாதாரணமாகவே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது உத்திராட நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு திருமாலை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதனால் கட்டாயமாக வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால், உயர் பதவிகளுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கும் குடும்பத்தில் என்னென்னைக்குமே அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த நன்னாளன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டால் நிச்சயமான பலன்கள் கிடைப்பதா சொல்லப்படுது. பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொள்வது ரொம்பவுமே சிறப்பானதாக கருத இல்லைங்களா? அதனால இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு மலையினை சுற்றி வருவதால மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். அது நமக்கு விடுமுறையா இருக்கக்கூடிய காரணத்தால அந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவங்க கட்டாயமா செய்துக்கலாம். இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எத்தனையோ நாட்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பசுஞ்சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைப்பதன் பலனாக வீடுகளில் செல்வ சேர்க்கையானது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது பசுஞ்சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைங்க. இல்லை உங்களுக்கு பசுஞ்சாணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது பஞ்ச கவ்யம் விற்குது பார்த்தீங்களா, அந்த பஞ்ச கவ்யத்தை கூட நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பது போல பிடித்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. உங்களுக்கு இது ரெண்டுமே சாத்தியப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பிள்ளையாருடைய திருவுருவப்படத்திற்கு அருகம்புல் மாலை சாற்றி அணிவிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். மேலும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் நிலைவாசலுக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. பொதுவாகவே நம்ம எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலுமே நம்ம வீட்டினுடைய நிலைவாசலுக்கு பூஜைகள் செய்து நம்ம வீட்டுக்குள்ளே பூஜைகள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம வீடுகளில் அனைத்து கடவுள்களும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. நம்மளுடைய நிலைவாசல் பகுதி முழுவதுமே தொடைத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மஞ்சளை நல்லா குழச்சிட்டு அதில் நீங்கள் கோடுகள் எல்லாமே போட்டு குங்குமத்தால் போட்டு வச்சுக்கலாம். மாவிளை தோரணம் கட்டி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரி நம்ம விசேஷ நாட்களில் நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் மாவிளை தோரணம் கட்டி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாவிளையானது நமக்கு எந்த விதமான துஷ்ட சக்திகளும் உள்ள நுழைய விடாமல் காக்கும் கவசமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரி நீங்கள் பூக்களை கொண்டு தோரணம் அமைக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் நிலைவாசல் பகுதியை தயார்படுத்திக்கோங்க. இரண்டு பக்கங்கள்லையுமே இந்த மாதிரி விளக்குகள் வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்துக்கோங்க. விளக்கு வைக்கும் பொழுது நீங்கள் தரையோடு தரையாக வைக்காமல் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வைத்து நீங்கள் இந்த மாதிரி விளக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி நிலைவாசல் பகுதியில் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம எலுமிச்சை பழம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதையும் நான் இதில் காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எளிமையான முறையில் நிலைவாசல் பூஜை செய்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பூஜைகள் எல்லாமே செய்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு அனைத்து கடவுள்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்படி அந்த கலசமானது எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை, செம்பு, வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலசம் எடுத்து அது முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து ஒற்றைப்படையில் வர மாதிரி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து முக்கால் பாகம் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கடுத்ததாக கொஞ்சமாக குங்குமம். எப்பயுமே நம்ம ஒரு கலசம் அமைக்கும் பொழுது முதல்ல மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கணும். அதுக்கடுத்தது கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சந்தனம், சந்தனம் தூளாகவும் சேர்க்கலாம், இல்லைன்னா வில்லைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வில்லைகளையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு துண்டு பச்சை கற்பூரம், அதை நுணுக்கி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுக்கடுத்ததாக ஒரு மூடி அளவுக்கு பன்னீர், அடுத்தபடியாக ஒரு முழு ஏலக்காய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜவ்வாது. பொதுவாகவே இந்த ஜவ்வாது அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பொருள். அதனால் கட்டாயமாக அதை நம்மளுடைய கலசத்தில் சேர்த்துக்கணும். அடுத்ததாக ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மலர், முழு மலர், காம்போடு இருக்கக்கூடிய மலர், ஏதாவது ஒரு வாசனை மலராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலசத்தில் என்ன பொருட்கள் சேர்த்துருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
மஞ்சள், குங்குமம், சந்தனம், பச்சை கற்பூரம், பன்னீர், ஏலக்காய், ஜவ்வாது, 1 ரூபாய் நாணயம் மற்றும் புஷ்பம். இப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கலசத்தில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கலசத்தினுடைய வாய்ப்பகுதியில் நம்ம மாவிலை வைக்கணும். மாவிலை நல்லா ஒற்றைப்படையில் வர மாதிரி பார்த்து நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. உங்கள் கலசத்தினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஒரு முழு தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் முழுவதுமே மஞ்சளால் தடவிட்டு ஒரு பொட்டு குங்குமம் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்மளுடைய மாவிலைக்கு நடுவில் இந்த தேங்காயை வைக்கணும். தேங்காய் வச்சதுக்கப்புறமா நம்ம கலசத்தை எந்த மாதிரி பூக்களை கொண்டு அலங்காரம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் செய்துக்கலாம். அம்மன் முகம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அந்த அம்மன் முகத்தையும் நம்ம இந்த தேங்காய் மூடிக்கு மேலே வச்சு நல்ல வஸ்திரங்கள் எல்லாத்தையுமே போட்டு நம்ம அலங்காரப்படுத்திக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி அலங்காரப்படுத்தி காமிச்சிருக்கிறேன். இப்படி தான் நான் ஆடி முதல் நாள் அன்னைக்கும் செய்து காமிச்சிருந்தேன். இப்படி நீங்கள் தயார்படுத்தக்கூடிய கலசமானது ஒரு மனை அமைத்து அந்த மனைக்கு மேலே வாழை இலை பரப்பி அந்த வாழை இலையில் பச்சரிசி எல்லாமே போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கலசத்தை வைக்கணும். அதை மறந்துடாமல் செஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் அனைத்தையுமே தயார் செய்ததுக்கப்புறமா சரியாக மாலை நேரம், அந்த பௌர்ணமி நிலவு நமக்கு வானத்தில் அழகாக தோற்றம் தரக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் நிற துணியை வந்து நீங்கள் பன்னீரில் முக்கி எடுத்து அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும். அதை காய வைக்க வேண்டாம். இப்படி இந்த மஞ்சள் துணியில் நம்ம எந்த மாதிரியான பொருட்களை சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம், அதுக்கு அடுத்ததாக 2 ஏலக்காய், முழு ஏலக்காய் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா 1 துண்டு பச்சை கற்பூரம், அடுத்ததாக 3 முழு கிராம்பு. கிராம்பு எடுக்கும் பொழுது மொக்கோடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து 3 முழு கிராம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 51 ரூபாய் இல்லைனா 101 ரூபாய், 501 ரூபாய் எது உங்களால் வைக்க முடியுமோ அதை இந்த பஞ்சல் துணியில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய தங்கம், தங்கம் நாணயமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆபரணமாக இருக்கலாம், எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேளை எங்கள் வீடுகளில் தங்கம் இல்லை, எல்லாமே அடகுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தங்கத்துக்கு பதிலாக ஒரு புஷ்பத்தை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மஞ்சள் துணிக்கு மேலே 7 விதமான பொருட்கள் சேர்த்துருக்குறோம். இப்படி நீங்கள் தயார்படுத்தின இந்த மஞ்சள் துணியை ஒரு தட்டுக்கு மேலே வச்சு அதை நம்ம தயார்படுத்தின கலசத்துக்கு பக்கத்தில் வச்சு பூஜைகள் எல்லாமே செய்யணும். பொதுவாக நம்ம கலசம் அமைத்து வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அர்ச்சனை செய்வோம். அப்படி அந்த அர்ச்சனைகள் எல்லாமே செய்யும் பொழுது நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த மஞ்சள் துணிக்கும் நம்ம அர்ச்சனைகள் செய்யணும். அச்சதை கொண்டு அர்ச்சனை செய்யலாம், இல்லைனா பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். 108 முறை ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி 108 முறை பூக்களாலேயோ இல்லை அச்சதையாலேயோ அர்ச்சனைகள் எல்லாமே செய்யணும். இப்படி நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் துணியை அப்படியே நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த மூட்டையை கொண்டு போய் வச்சிடணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீடுகளில் தூப தீப ஆராதனை காட்டும் பொழுது இந்த பணப்பெட்டிக்கும் இந்த மாதிரி தூப தீப ஆராதனை எல்லாமே காட்டணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு அமையும். இப்படி இந்த பரிகாரமானது ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக சொல்லப்படுது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே பிடித்தமான பொருட்களாக இருக்குது. அப்படி அந்த பொருட்களை வைத்து நம்ம பூஜை அறையில் பூஜைகள் எல்லாமே செய்து அதை ஒரு மூட்டையாக தயார் செய்து நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல வைத்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடமானது மகாலட்சுமி தாயார் விரும்பி வசிக்கக்கூடிய இடமாக மாறிடும். இப்படி நம்ம வீடுகளில் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ ஒருவேளை இந்த ஆடி பௌர்ணமி நாள் அன்றைக்கும் உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது, தொடர்ந்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம். இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் பார்த்திங்கன்னா, இந்த குறித்த பரிகாரத்தை மாலை நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லைங்களா, அப்போ குறித்த நேரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் மேற்கொள்ளுங்க. இதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்படி என்ன ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை 6:30 இருந்து 7:30 இந்த குறித்த பரிகாரத்தை செய்து முடிச்சுருங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி திதியின் பொழுது நம்ம வீடுகளில் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமானது ஏற்படணும் அப்படின்னு சொன்னால், கட்டாயம் ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய அதிரகசியமான பரிகாரம் என்ன, இதனால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.